வெள்ளி திரையில உருவப்பாகிற சினிமா போலவே சின்ன திரையில் உள்ள சீரியலுக்கும் தனி ரசிகர் பட்டாளம் இருந்துட்டு வராங்க. அந்த வகையில் நாம விஜய் டிவி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா இதில் தான் புத்தம் புதுசாக நிறைய சீரியல்கள் தொடர்ந்து ஒளிபரப்பு பண்ணுறாங்க. அந்த வகையில் இப்போ ரொம்ப ஃபேமஸாகவும் சூப்பராகவும் போயிட்டுருக்க சீரியலை ஒன்றுனா அது நம்ம பாண்டியன் சோ சீரியலை தாராளமாக சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சீரியலுக்குன்னு ஒரு தனி ரசிகர் பட்டாளம் இருக்காங்க. மேலும் இந்த சீரியலுக்கு மட்டும் இல்லாமல் இதில் நடிக்கிற கதாபாத்திரங்களுக்கும் தனித்தனியாக ரசிகர் பட்டாளங்கள் வந்துட்டு வராங்க. அதில் நம்ம குறிப்பிட்டு சொன்னால் நடிகை சுஜித்தாவை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த சீரியல் இவங்க தான் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணிட்டு வராங்க. இவங்களுக்கும் ஒரு தனி ரசிகர் பட்டாளங்கள் இருக்காங்க நம்ம சொல்லி ஆகணும். இந்த நிலையில் பிரபலங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமான விஷயங்கள் பார்த்திங்கன்னா வெளியே தெரியவே தெரியாது. அந்தளவுக்கு ரொம்ப ரகசியம் வச்சுருப்பாங்க. குறிப்பாக சொல்லணும்னா அவங்களோட குடும்பம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு தகவலுமே வெளியே அதிகமாக தெரியாது. ஒரு சில பிரபலங்கள் மட்டும்தான் அவங்களோட ஃபேமிலி பார்த்திங்கன்னா எல்லா தகவல்களையும் சோசியல் மீடியா பதிவிட்டு வருவாங்க. ஸோ அந்த வகையில் இப்போ நம்ம சுஜிதாவோட மகன் பார்த்திங்கன்னா சில தகவல்களை தான் நாம் இந்த வீடியோவில் போய் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் நீங்கள் அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தமிழ் சினிமா மற்றும் சின்னத்திரை சீரியல்கள் நடித்தது மூலமாக மக்கள் மத்தியில் அதிகமாக பரிச்சயம் பண்ணுவதான் நடிகை சுஜிதா. இன்றைக்கி இவங்களுக்குன்னு ஒரு தனி ரசிகர் பட்டாலுமே வந்துட்டு வராங்க. மேலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்க தமிழ் சினிமாவில் குழந்தை நட்சத்திரமாகவே பல படங்கள் நடிச்சிருக்காங்க. அதனை தொடர்ந்து இவங்களுக்கு நிறைய படங்கள் நடிக்க வாய்ப்பு கிடச்சிச்சு. என்னதான் இவங்க படங்கள் நடிச்சிருந்தாலும் அது அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பேர் சொல்லும் வகையில் அமையவே இல்லை. அதனை தொடர்ந்து இவங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா தொடர்ந்து நிறைய சின்னத்திரை சீரியல் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்துச்சு. அதை பயன்படுத்தி இவங்க நிறைய சீரியல் நடிச்சிருக்காங்க. குறிப்பாக சொன்னால் இவங்க தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு மலையாளம்னு இப்படி பலமொழி படங்களையும் நடிச்சிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் பிறமொழி படங்கள் மட்டும் இல்லாமல் அதில் சீரியல்களும் பண்ணிட்டு வராங்க. ஸோ அந்த வகையில் தான் நடிகை சுஜிதா வந்து இப்போ விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிற பாண்டியன் சீரியலில் தனம்ங்கிற ஒரு அழகான கேரக்டரில் ரொம்ப அமைதியாக நடிச்சுட்டு வராங்க. இந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா பலருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப அமைதியாக ஒரு குடும்ப பெண் எப்படி நடந்துக்குவாங்களோ அந்த மாதிரி ரொம்ப அழகாக நடிச்சுட்டு வராங்க. ஸோ நம்ம சுஜிதாவோட கணவர் பேர் பார்த்துக்கிட்டிங்கன்னா தனுஷ். இவர் பார்த்திங்கன்னா அதிகமான சீரியல்கள் மற்றும் விளம்பரங்களுக்கான படங்கள் எடுக்கிறது இந்த மாதிரி பல விஷயங்களை தொடர்ந்து பண்ணிட்டு வராரு. மேலும் நம்ம சுஜிதாவோட மகன் பெயர் பார்த்துக்கிட்டிங்கன்னா தன்வன். இவரை நாம் அதிகமாகவே நம்ம சுஜிதாவோட யூடியூப் சேனலை பார்த்துருப்போம். ஏன்னா இவங்க அம்மாவோட சேர்ந்து இவரும் பல விஷயங்களை அந்த வீடியோவில் பண்ணிட்டு வராரு. மேலும் இந்த லாக்டவுன் டைமில் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இந்த வீடியோவில் நம்ம இவரை பார்த்துருப்போம். ஏன்னா இவருக்கு வந்து ஸ்கூலில் அந்த காரணத்தினால அதிகமாகவே நம்ம சுஜிதா வந்து வீடியோவில் இவங்களை காமிச்சிருப்பாங்க. இவர் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஸ்கூல் தான் படிச்சுட்டு வராரு. ரொம்ப அழகாக பேசுவார், பாடுறாரு, நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு. இது எல்லாமே பார்க்க ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லலாம். குறிப்பாக நம்ம சுஜிதா வந்து படங்கள் நடிக்கும்போது குறிப்பாக சொல்லணும்னா இவங்க குழந்தை நட்சத்திரங்கள் நடிக்கும்போது எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ உங்களோட மகனான தன்வினும் அதே மாதிரி இருக்காரு. ரொம்ப தூதுருப்பாக பல விஷயங்கள் பண்ணிட்டு வராரு. இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம சுஜிதாவோட ஃபேமிலி பொறுத்த வரையில் நம்ம சுஜிதாவும் மீடியா ஃபீல்டிலேருந்து வராங்க. அதே சமயம் அவங்களுக்கு கணவரும் பார்த்திங்கன்னா இப்போ மீடியா ஃபீல்டிலேருந்து வராங்க. அந்த வகையில் பார்க்கும்போது அவங்க மகனான தன்வினும் கூடிய விரைவு வெளியே இந்த மீடியா ஃபீல்டுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பல விஷயங்கள் பண்ணிட்டு வராரு. ஏன்னா அவங்க அம்மாவே மிஞ்சிற அளவுக்கு நடிப்பு எல்லாம் பண்ணிட்டு வராரு. அதனால் கூடிய விரைவிலேயே வெள்ளித்திரை இல்லைன்னா சின்னத்திரையில் நம்ம தன்வினை எதிர்பார்க்கலாம். அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சட்டம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.